Hi, welcome to Simple Max. Hi students, in the video 11th Max, பயிற்சி 2.11ல உள்ள முதல் क्वेश्चन பார்க்க போறோம். क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா சுருக்குக. இதுல ஒரு 5 கணக்குகள் கொடுத்திருக்காங்க. நம்ம 1 by 1 நம்ம இந்த வீடியோவுல பார்க்கலாம். ஏற்கனவே லாஸ்ட் பயிற்சி கணக்குகள் நம்ம வீடியோவுல போட்டாச்சு. சோ உங்களுக்கு வேணும் அப்படினா நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல 11th Max Chapter 2 அப்படிங்கிற ஹெட்டிங்கில் அந்த வீடியோ எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுருக்குக. 125 × 2/3 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கணக்குகள் நம்ம 9th-லேருந்தே 8th-லேருந்தே நம்ம படிச்சுட்டு வர்றோம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கணக்குகள் கொடுத்துருந்தாங்க. அடுக்கில் பின்னம் இருந்தது அப்படின்னா இந்த பின்னத்தில் கீழே பகுதியில் வந்து என்ன எண் இருக்குதோ அது இந்த எண்ணை அதனுடைய அடுக்காக எழுதணும். ஓகேவா? அப்போது 125 அப்படிங்கிறத நம்ம பகா காரணிப்படுத்தி பார்க்கலாம். 5 போடலாம். 5 × 5 = 10, மீதி 2 = 25, 5 = 25, 5 × 5 = 25, 5 = 1. ஓகேவா? இப்போ இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 5 × 3. அப்போ ஈக்குவல்ட்டு 125 × 5 = 3 எழுதிட்டு மேலே என்ன இருக்குது, அடுக்கில் 2/3 இருக்குது. ஓகேவா? இப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா 3 × 2/3 அர்த்தம். அப்போ இந்த கீழே இருக்கிற 3 இங்கே மேலே இருக்கிற 3 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் என்ன வரும், 5 × 2, 5 × 2 என்ன ஆன்சர், 25. 5 2 தடவை போடணும், அப்போது நமக்கு 5 × 25 கிடைக்கும். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு கணக்குக்குள்ளே ஆன்சர். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே பகுதியில் என்ன நம்பர் இருக்குதோ அதே நம்பர் அடுக்கு வர்ற மாதிரி எழுதினோம்னா கேன்சல் ஆகி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், 16 × -3/4 இருக்குது. இங்கே அடுக்கில் வந்து மைனஸில் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து கீழே வகுத்தலில் கொண்டு வந்துடலாம், 1/9 கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/16 + 3/4 மாறிடும். ஓகேவா? அங்கே மைனஸ் இருக்குது, நம்ம 1/9 கொண்டு வந்தோம்னா ப்ளஸ்ன்னு மாறிடும். நெக்ஸ்ட் இங்கே அடுக்கில் வந்து கீழே பகுதியில் வந்து நமக்கு 4 இருக்குது. ஸோ இந்த 16 ஏதோ ஒரு நம்பரினுடைய அடுக்கு 4 போட்டோன்னா ஈஸியாக கேன்சல் ஆயிரும். இப்போ 16 பகா காரணிப்படுத்தி பாருங்கள், 2 × 8 = 2 = 16, 2 × 4 = 8, 2 × 2 = 4, 2 × 1 = 2. அப்போ இதை 2 × 1, 2, 3, 4, 2 × 4 நம்ம என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். அப்போ 1/ இந்த 16 2 × 4 எழுதுகிறோம். இங்கே அடுக்கில் என்ன இருக்குது, 3/4 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன இருக்குது, 1/2 × 3. 2 × 3 என்ன அர்த்தம், 2 3 தடவை போட்டு பெருக்கணும்னு அர்த்தம். அப்போ 2 × 4, 4 × 2 = 8. அப்போ ஈக்குவல்ட்டு 1/8. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா? செகண்ட் சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், −1000 ÷ −2/3. முதல்ல நமக்கு அடுக்கில் வந்து மைனஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், 1/2 எழுதணும். ஓகேவா? அதே மாதிரி இதை எழுதிக்கலாம், ஈக்குவல்ட்டு 1/ இங்கே இருக்கிற மைனஸ் அதை நம்ம அப்படியே தான் வச்சுக்கணும், −1000 ÷ 2/3 வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த 1000 நம்ம இங்கே கீழே பகுதியில் இருக்கிற 3 எந்த நம்பரினுடைய அடுக்கு 3 எழுதலாம், 3 0 இருக்குது. ஸோ 10 × 3 இதை எழுதிடலாம். ஓகேவா? உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இப்படி டேனா வகுத்தல் போட்டு பார்க்கலாம். 10 1 10 10 0 0, அடுத்தால 10 1 10 10 0, 10 1. அப்போ 10 × 3 எழுதலாம். ஓகேவா? அப்போ ஈக்குவல்ட்டு 1/-10 இருக்குது. ஸோ −10 × 3 ஹோல்பவர், வெளியில் நமக்கு அடுக்கு என்ன இருக்குது, 2/3. ஓகேவா? இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 3 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். மீதி மேலே அடுக்கில் என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ ஈக்குவல்ட்டு 1/-10 ÷ 2. இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயர் வந்து வெளியில் இருக்குது. அப்போ இந்த மைனஸுக்கும் இந்த ஸ்கொயர் உண்டு, இந்த 10 ஸ்கொயர் உண்டு. ஓகேவா? அப்போ ஈக்குவல்ட்டு மேலே 1/-ஐ ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும், 10 ஸ்கொயர் பண்ணால் 10 2 தடவை போட்டு பெருக்கணும், 10 × 10 = 100. அப்போ 1/100 தான் இந்த கணக்குக்குள்ள ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்,
மூன்றின் அடுக்கு மைனஸ் ஆறு த ஹோல் பவர் ஒன்று பை மூணுன்னு இருக்குது. ஓகேவா, இப்போ இதிலையே நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே பெருக்கல் இருக்குது, இங்கே வகுத்தல் இருக்குது. ஸோ ஒரு மூணு மூணு, இரு மூணு ஆறு. ஓகேவா, அப்போ நமக்கு இதில் என்ன கிடைக்குது அப்படின்னா ஈக்குவல் டு மூன்றின் அடுக்கு மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது. மைனஸில் இருந்துச்சு அடுக்கு அப்படின்னா என்ன செய்வோம் நம்ம, ஒன்று பை மூன்றின் அடுக்கு ப்ளஸ் ரெண்டுன்னு போடுவோம். ஓகேவா, அப்போ ஈக்குவல் டு ஒன்று பை மூணின் அடுக்கு ரெண்டுன்னா என்ன அர்த்தம், மூணை ரெண்டு தடவை போட்டு பெருக்கணும்னு அர்த்தம். அப்போ மும்மூணு ஒன்பது. ஸோ இந்த மூணின் அடுக்கு மைனஸ் ஆறு த ஹோல் பவர் ஒன்று பை மூணுக்குள்ள ஆன்சர் என்னது, ஒன்று பை ஒன்பது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், இருபத்தி ஏழின் அடுக்கு மைனஸ் ரெண்டு பை மூணு பை இருபத்தி ஏழின் அடுக்கு மைனஸ் ஒன்று பை மூணுன்னு இருக்குது. ஓகேவா, இப்போ இங்கேயும் நமக்கு மைனஸில் இருக்குது, இங்கேயும் மைனஸில் இருக்குது. இதை கீழே மைனஸை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றணுன்னா ஒன்று பைன்னு கொண்டு வரணும். அதே மாதிரி இதை மேலே கொண்டு போனால் இது ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா, ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இருபத்தி ஏழின் அடுக்கு ப்ளஸ் ஒன்று பை மூணு பை இருபத்தி ஏழின் அடுக்கு ரெண்டு பை மூணு. ஓகேவா, இது வந்து கீழே அடிமானத்துக்கு இந்த பகுதிக்கு வந்துடுது, இது மேலே தொகுதிக்கு போயிடுது. என்ன நம்ம என்ன செய்யணும், இங்கே பகுதியில் மூணுன்னு இருக்கிறதுனால இருபத்தி ஏழை எந்த நம்பரினோட அடுக்கு மூணுன்னு எழுதலாம், மும்மூணு ஒம்பது, ஒம்போதுக்கு மூணு இருபத்தேழு. ஓகேவா, ஸோ நம்ம எப்படி எழுதிடலாம், மூணு கியூப்னு எழுதிடலாம். வெளியில் என்ன இருக்குது, ஒன்று பை மூணு. அதே மாதிரி கீழே இதையும் மூணு கியூப்னு எழுதிடலாம். வெளியில் நமக்கு என்ன இருக்குது, ரெண்டு பை மூணுன்னு இருக்குது. இந்த மூணும் பகுதியில் இருக்க மூணும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் மூணு மூணும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்க, மூன்றின் அடுக்கு ஒன்று. ஓகேவா, இங்கே மூன்றின் அடுக்கு ஒன்று. நெக்ஸ்ட்டு பை, இங்கே கீழே மூன்றின் அடுக்கு ரெண்டுன்னு இருக்குது. ஓகேவா, இப்போ பாருங்க, அடிமானம் ஒன்று போல இருந்து வகுத்தலில் இருந்துச்சுன்னா அப்படியும் நம்ம எழுதலாம். அல்லது இங்கே மேலே மூணு ஒரு தடவை இருக்குது, கீழே மூணு வந்து ரெண்டு தடவை இருக்குது. ஓகேவா, அப்போ ஒரு மூணு மூணு, ஒரு மூணு மூணுன்னு கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், ஒன்று பை மூணுன்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு கொடுத்துருக்குற இந்த இருபத்தி ஏழு நடுக்கு மைனஸ் ரெண்டு பை மூணு பை இருபத்தி ஏழு நடுக்கு மைனஸ் ஒன்று பை மூணினுடைய சுருங்கிய வடிவம். ஓகேவா, சுருக்குக, அதுதான் கணக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கில் உள்ள ஐந்து கணக்குகளுமே நம்ம பார்த்தாச்சு, ரொம்ப ஈஸியான கணக்குகள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த கணக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.